கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த 40 நாள் வேதாகமத்தை வாசித்து தியானிக்க நாம் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வித்து தருவாராக. நம் ஒவ்வொருவரும் சேர்ந்து படிக்கப் போகிற இந்த வேதத்தின் மகத்துவத்தை கர்த்தர் நமக்கு தெளிவாக விளக்கி புரிய வைப்பார் என்பதில் சந்தேகமில்லை. நாளை தினத்தில் சிறப்பாக நாம் மாலை 5:30 மணிக்கு நாம் கூடி கர்த்தரை துதித்து ஆராதித்து இந்த 40 நாட்கள் இந்த வேத பாட திட்டத்தை ஆரம்பிக்கவிருக்கின்றோம். ஸோ மாலை 5:30 மணிக்கு நாம் ஜூம் என்கிற அந்த செயலி வழியாக நாம் ஒருவர் சந்திக்கவிருக்கின்றோம். முடிந்தால் நீங்கள் எல்லாம் வீடியோவில் அதில் பங்கு பெற உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். அது ஒரு மணி நேரத்திற்குள்ளான நிகழ்ச்சியாக இருக்கும். நாம் ஒருவர் கலந்து ஆலோசித்து ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய வார்த்தைக்குள்ளே நுழைவதற்கு அது வசதியாக இருக்கும். எனவே நாளை மாலை 5:30க்கு நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். புதிதாக ஜூம் செயலியை பயன்படுத்துகிறவர்கள் தயவு கூர்ந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் இந்த மாதிரி டிஜிட்டல் மொபைல் வச்சுருப்பீங்கன்னா நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஜூம் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பிறகு நீங்கள் நான் அனுப்பியிருக்கிற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பியிருப்பேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ட்ரி ஆகும். ஸோ நீங்கள் நல்லா கவனிங்க. இப்படி என்ட்ரி ஆன உடனே இந்த ஆடியோ கீழே வந்து மைக் பட்டன் மாதிரி இருக்கும். இந்த ஆடியோவில் நீங்கள் வந்து வைஃபை செல்லுலர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆடியோ கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மைக்கும் வீடியோவும் இருக்கும். அதை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிங்கன்னா அந்த இன்ட்ரு போட்டிருக்க அந்த சிம்பிள் போயிடும். நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு கேட்கும். ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணி எப்பவும் வச்சுக்கோங்க. நீங்கள் பேசணும்னு நினைக்கும் போது நீங்கள் அதை ஆன் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கிற வீடியோவும் அதே மாதிரி தான், நீங்கள் ஆன் ஆஃப் சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் இது பண்ணினீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த க்ராஸ் அந்த ரெட் கலரில் இருக்கிற சிம்பிள் போயிடும். அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் வீடியோ எங்களுக்கு தெரியும். ஆஃபில் இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியாது, சரிதானா? ஸோ நாளை மாலை 5:30 மணிக்கு நம்ம எல்லோரும் சந்திப்போம். நம்ம ஜெபித்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் குடும்பமாக பங்கு பெறுங்கள். குடும்பமாக அநேகர் வாசிக்க நீங்கள் தீர்மானிச்சிருக்கிறீங்க. ஸோ நல்ல விசுவாசத்தோடு கூட இருங்க. ஸோ கடந்த முறை வாசிக்கும் பொழுது அநேக சின்ன பிள்ளைகள் அவங்களும் வாசித்து அதில் பயன்பெற்று கொண்டே இருக்கிறாங்க. ஸோ பயன்பெற்றாங்க. அது மாத்திரம் இல்லை, இப்போ நம்முடைய சிறுவர்கள் 100 நாட்களுக்குள்ளே வேதாந்தத்தை வாசிக்கணும்னு அவங்களும் படிச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை வீர்ப்பிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்கன்னா இந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வாங்க. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், அவருடைய திட்டத்தின் வழியாக நம்மை நிறைவேற்றுவார், நம்மை வழி நடத்துவார். அதனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சந்தோஷத்தோடு நம் பங்கு பெறுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மாலை 5:30 மணிக்கு நாளை சந்திப்போம்.